அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடியிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். மிகவும் நன்றி மாணவர்களே. இன்றைய வீடியோ பதிவில் நாம் அறிந்து கொள்ள இருப்பது 6வது வகுப்பு பருவம் 1 தமிழ், இயல் 2 வாழ்வியல் எனும் தலைப்பிலான பாடம் திருக்குறள். இந்த பகுதியில் நாம் 10 திருக்குறள்களை அறிந்து கொண்டோம். மேலும் நூல்வெளியையும் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது பக்க எண் 50 மதிப்பீடு, அதாவது வாழ்வியல் தலைப்பிலான திருக்குறள் பகுதியின் வினாவிடை பகுதியை தான் இப்போ நாம் பார்க்க இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பகுதியில் நமக்கு 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வினாக்களை படிச்சுடுவோம். 1, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது - ஊக்கமின்மை, அறிவுடைய மக்கள், வன்சொல், சிறிய செயல். 2, ஒருவருக்கு சிறந்த அணி - மாலை, காதனை, இன்சொல், வன்சொல். ஸோ இந்த 2 வினாக்களுமே படிக்கும்போதே உங்களுக்கு என்னென்ன திருக்குறளில் இடம்பெற்றது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். ஆகவே நம்ம விடையை எழுதுவோம். 1, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அறிவுடைய மக்கள் என்பதே சரியான விடை. அடுத்ததாக 2, ஒருவருக்கு சிறந்த அணி என்பது இன்சொல். இனிய சொற்கள் தான் சிறந்த அணி. ஆகவே ஆப்ஷன் சரியான விடை. மாணவர்கள் குறித்து கொண்டீர்களா? அடுத்ததாக பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக பகுதிக்கு செல்வோம். 1, இனிய - இன்னாத கூறல் கனியிருப்ப - கவர்ந்தற்று. 2, அன்பிலா - தமக்குரியர் அன்புடையார் - உரியர் பிறர்க்கு. இனியவை கூறல் அதிகாரத்தில் நம்முடைய பாடத்தில் குறள் எண் 10 இடம்பெற்றிருக்கிறது தான் வந்து நம்ம பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் குறள். அதாவது, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த - இனிய உளவாக என்பது உளவாக முதல் - அடுத்ததாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இதுதான் வந்து 2வது - நம்ம நிறைவு செய்யும்போது நமக்கு இந்த குறள் கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக 2, 2வது குறள் பார்த்தோன்னா அன்புடைமை எனும் அதிகாரத்தில் இடம்பெற்ற குறள் எண் 7 பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஸோ அந்த - அன்பிலார் எல்லாம்னு - நிறைவு செய்யணும். அடுத்ததாக தமக்குரியர் அன்புடையார் என்பும் - ஃபில் பண்ணிட்டு உரியர் பிறர்க்கு. ஓகேவா, எழுதிட்டோமா? மிகவும் நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதி நயம் அறிய பகுதியில், செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். இந்த குறளில் உள்ள எதுகை மோனைச்சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை என்றால் என்ன? 2வது எழுத்து 1 போல் வரக்கூடிய சொற்களை வந்து எதுகை சொற்கள்னு சொல்லுவோம். மோனைனா முதல் எழுத்துக்கள் 1 போல் வரக்கூடிய சொற்களை மோனை சொற்கள்னு சொல்லுவோம். சரிதானே மாணவர்களே? ஆமாம். ஸோ நம்ம இந்த குறளில் என்ன எதுகை சொற்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செய்வார் செய்கலா ஆகிய 2 சொற்களில் என்னும் 2வது எழுத்து 1 போல் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக மோனை, செயற்கரிய செய்வார் செய்கலா, சே முதல் எழுத்துக்கள் 1 போல் வரக்கூடிய சொற்கள் நம்ம நயமறிக பகுதியில் இடம்பெற்றவற்றை எழுதிவிட்டோம். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது, பின்வரும் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. அதாவது ஒரு உரை பற்றியே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை படிச்சுட்டு அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸாக 3 குறள்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த குறள் வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா, வாங்க உரை பகுதியை படிப்போம். 2016 ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த
மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ஸோ இந்த திருக்குறள், அதாவது இங்கே மூன்று திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூன்று திருக்குறளுக்கு இந்த உரை பகுதி எது பொருத்தமாக இருக்கும்? ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்களாதார். இதுதான் ஆ ஆப்ஷன். அடுத்ததாக ஆ, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இ, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குரட்பாக்களெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு நினைவுக்கு வந்துட்டுருக்கோம், எதுதான் அதுக்கு சரியான குரல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், அதுதான் ஆ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஓகேவா, வெரி குட். அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது குருவினாக்கள் பகுதி. இப்பகுதியில் நமக்கு மூன்று வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. முதலாவதாக வினா எண் ஒன்று, உயிருள்ள உடல் எது? அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் ஆகும். மீண்டும் ஒரு முறை, வினா எண் ஒன்று, உயிருள்ள உடல் எது? அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் ஆகும். இரண்டு, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது அகரமே ஆகும். மீண்டும் ஒரு முறை, வினா எண் இரண்டு, எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது அகரமே ஆகும். அடுத்ததாக வினா எண் மூன்று, அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பையும் பிறர்க்கே என்பார்கள். மீண்டும் ஒரு முறை, வினா எண் மூன்று, அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். மிகவும் நன்று மாணவர்களே, நாம் தற்போது திருக்குறள் பகுதியின் மதிப்பீடு, அதாவது வினாவிடை பகுதிகளை நிறைவு செய்துவிட்டோம். மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய நோட்டு புத்தகத்திலையும் இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள், எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இவை அமைந்திருக்கும். ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நம்முடைய வீடியோ பதிவை பகிர்ந்திருக்கும்போது அவர்களும் வினாவிடை பகுதியை எழுதி வைத்து கொள்வார்கள், அவர்களுக்கும் இது பயனளிக்கக்கூடியதாக அமையும். ஆகவே தவறாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க. அதோடு நம்முடைய ஸ்ரீ அர்ஜுனா எஜுகேஷனல் அகாடமி சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். நீங்களும் பாடங்கள், வினாவிடைகள் அனைத்தையும் உடனடியாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மாணவர்களே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரி ஒன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். மிகவும் நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.